ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தமிழ் ரேக் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த்ரெட்ஸ் ஆப்போட ஷார்ட்கட்டை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது மற்றும் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். த்ரெட்ஸ் ஆப்போட ஷார்ட்கட்டை ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படி இன்ட்ரெஸ் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து ஹோம் பேஜில் இருக்கும். இப்போ ஹோம் பேஜிலிருந்து என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த த்ரெட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே அந்த த்ரெட்ஸ் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும், ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னொரு த்ரெட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய த்ரீ பார்ல நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதில் ரெண்டாவதாக த்ரெட்ஸ் அப் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உள்ள போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கெட் த்ரெட்ஸ் அப் சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து உள்ள போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் வந்து காமிக்குது எனக்கு. இப்போ நான் உள்ள வந்த உடனே ஓகே, இப்போ நான் பேக் வந்து வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் டோட்டலாக பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் அந்த த்ரெட்ஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸோட ஷார்ட்கட்டு. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த த்ரெட்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ உதாரணத்துக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஹோம் பேஜில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ சர்ச் ஐக்கான கிளிக் பண்ணி இப்போ வேறு ஒருத்தவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சர்ச் வந்து பண்ணுவீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு, நான் சர்ச் பண்ணுற உதாரணத்துக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுபோல் சர்ச் பண்ணும்போது அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய த்ரெட்ஸோட ப்ரொஃபைலை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள். த்ரெட்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபைலில் என்னென்னலாம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் செக் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி வந்து விசிட் பண்ணலாம். பட் அதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும், உங்களுடைய ப்ரொஃபைலில் இருந்து இந்த த்ரெட்ஸ் ஐக்கான ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த த்ரெட்ஸ் ஐக்கான உங்களுக்கு வந்து இப்படி ஷோ ஆகக்கூடாது, மற்றவங்க வந்து என்னுடைய ப்ரொஃபைலில் வந்து விசிட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த ப்ரொஃபைல்குள்ளே வந்து போகும், அந்த ப்ரொஃபைல்குள்ளே போகும், அவங்க வந்து பார்ப்பாங்க மற்றவங்க. இப்போ இதை வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுங்கள். இதை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இப்படி நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இப்படி வந்து கேட்கும். இப்போ வந்து இதில் ரிமூவ் இருக்குது, ரிமூவ் கொடுத்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து இதை வந்து ஷோ ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட் வந்து ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இப்போ அந்த அக்கௌண்ட் வேறு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ வந்து சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணி அந்த அக்கௌண்ட் வந்து நான் இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைலில் அந்த த்ரெட்ஸ் ஐக்கான் வந்து காமிக்கல. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் காமிக்குது. எனக்கு வந்து அந்த த்ரெட்ஸ் ஐக்கான் வந்து காமிக்கல நான் ரிமூவ் பண்ணதுனால. நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து நான் ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து மறுபடியும் நான் ஸ்விட்ச் வந்து பண்ணிட்டேன். இப்போ ஸ்விட்ச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து அந்த த்ரெட்ஸ் ஐக்கான ஷார்ட்கட் வந்து ரிமூவ் வந்து பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ண ஷார்ட்கட்டை வந்து திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அது எப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடிட் ப்ரொஃபைல், இந்த எடிட் ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் இந்த இடத்துல வந்து பாருங்கள், கீழே லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது ஷோ த்ரெட்ஸ் ஷார்ட்கட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷோ த்ரெட்ஸ் ஷார்ட்கட் இதை வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃபில் இருக்கும். இது நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணதுனால டேர்ன் ஆஃபில் இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து டேர்ன் ஆன் வந்து பண்ணிக்கலாம். எனபல் வந்து பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக்கை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்ஸ் ஐக்கான் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், த்ரெட்ஸ் ஐக்கான் வந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணியும் இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ நீங்கள் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு கூட இதை வந்து நீங்கள் டேர்ன் ஆஃப் வந்து பண்ணலாம், டிசபிள் வந்து பண்ணலாம். அப்படி டிசபிள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த த்ரெட்ஸ் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் வந்து ஆகிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து அந்த த்ரெட்ஸ் ஐக்கானோட ஷார்ட்கட்டை சேர்க்கிறதா இருக்கட்டும், ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை எனபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுபோல் நீங்கள் அந்த த்ரெட்ஸ் ஐக்கான் வந்து நீங்கள் டேர்ன் ஆன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட் வந்து நான் மறுபடியும் ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்லேருந்து இப்போது நான் ரிமூவ் பண்ணலை, அந்த அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து நான் சர்ச் ஒன்று பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்ஸ் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க இப்போ சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய ப்ரொஃபைலை போய்ட்டு விசிட் பண்ணுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் ஐக்கானோட ஷார்ட்கட்டை நம்ம வந்து ஆட் அண்ட் ரிமூவ் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.